தென்றல் வந்த எண்ணத்துடும் சீரியல்ல சித்ரா கேரக்டர் நடிச்சிட்டு இருக்க சமந்தா ரீசெண்டா ஃபேன்ஸ் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் சித்ரா கிட்ட தென்றல் வந்த எண்ணத்துடும் சீரியல், வினோத், பவித்ரா இவங்களை பத்தி, ஷூட்டிங் ஸ்பாட் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. கொஞ்ச நாளாவே தென்றல் வந்த எண்ணத்துடும் சீரியல்ல அபி, வெற்றி, அபியோட ஃபேமிலி இப்படி எல்லாரும் திருவிழாக்கு போற மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சோ சித்ரா ஃபேமிலி, வெற்றியோட ஃபேமிலி எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியறதில்ல. உங்களை ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்னு தான் நிறைய ஃபேன்ஸ் சித்ரா கிட்ட சொல்லியிருந்தாங்க. தென்றல் வந்த எண்ணத்துடும் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. சித்ரா, அபி ரெண்டு பேருமே விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போயிருந்தாங்க. அப்ப எடுத்த சில வீடியோஸையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு வெற்றியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. தென்றல் வந்த எண்ணத்துடும் சீரியல் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல சூர்யா திருச்சியில தங்கறதுக்காக ஹோட்டல்ல புக் பண்ணிருந்தாரு, ஆனா லாஸ்ட் மினிட்ல அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. சோ எங்க தங்கறதுன்னு தெரியாம எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வெற்றி ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு தோட்டத்து வீட்டுல தங்கறதுக்காக அரேஞ்ச் பண்றாரு. எல்லாருமே அங்க தங்கறதுக்காக கிளம்பி போற மாதிரி ரீசெண்டான எபிசோட் முடிச்சிருந்தாங்க. சோ வரப்போற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அந்த தோட்டத்து வீடு எப்படி இருக்க போது, திருவிழால என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென்றல் வந்த எண்ணத்துடன் சீரியல் சித்ராவோட இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷனை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.